வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப முக்கியமானது தான். விரும்பியது கிடைக்க, அது விரும்பியது எதுவானாக இருக்கலாம், ஓகேங்களா, பொன் பொருளாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், என்ன வேணால், ஒரு மனிதனுக்கு ஆசை என்ன வேணால் இருக்கலாம், சரிங்களா. அதனால் அந்த விரும்பிய பொருளை அடைவதற்கான ஒரு சூட்சமை பரிகாரம் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இந்த சக்திகளை மூலிகை பிரயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சித்தர்கள் பல குடும்பங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி நல்வழிப்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு ஆசை அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடக்காமையே போயிடும், சில பேருக்கெலாம் கனவாகவே போய்விடும். அந்த கனவை பலிக்க வைக்க நம் முன்னோர்களை ஆசீர்வதித்து கொடுத்த மூலிகை பிரவம், அதாவது சமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செடியோடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் சொல்லுவாங்க. நம்ம அந்த செடியோடைய வேர் எடுத்துக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஈஸியாக கிடைக்கக்கூடிய குப்பைமேனி வேர், சரிங்களா. அதுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் உண்டு. இந்த குப்பைமேனி வேரை நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கனாக்கா, காலையில் நம்ம எந்த கால் மணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செடி இல்லாமல் நார்மல் ஒரு செடியாக எடுத்துக்கோங்க. அந்த செடியை நம்ம என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றிடுங்க. ஓம் மூலிகை சாப நிவர்த்தி, ஓம் மூலிகை சாப நிவர்த்தி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 9 தடவை சொல்லிவிட்டு அப்படியே எடுத்துடுங்க, பிடுங்கிடுங்க. பிடுங்கி அந்த வேரை மட்டும் நல்லா அலசி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதை நாம் இரவில் தூங்கும் பொழுது அந்த வேரை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுக்கிட்டு நம்மளுடைய உச்சந்தலை இருக்கு இல்லையா, அப்படி சொல்லி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இந்த வேரை நம்ம தலையில் அப்படி சொருவி வச்சுக்கிட்டு, ஓம் சர்வ காரிய சக்தி, ஓம் சர்வ காரிய சக்தி, இந்த மாதிரி இந்த மந்திரத்தை அழகாக ஒரு 108 தடவை சொன்னிங்கன்னா போதும். அந்த ஒரு 1/2 ஹவரில் 108 தடவை கண்டிப்பாக சொல்லணும். ஓம் சர்வ காரிய சக்தி, சர்வம்னா எல்லாமே, சரிங்களா. இது சிம்பிளான ஒரு மந்திரம், சரிங்களா. இதை செஞ்சுக்கிட்டு நம்மளாலே போதும். படுத்துட்டு திருப்பி அந்த வேரை எடுத்து பத்திரமா டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பவர் போகணும், சரிங்களா. 1 வருஷம் வரைக்கும் இந்த வேரை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஆசைப்பட்ட எதுவாக இருந்தாலும் பலித்தமாக காரியசக்தியாக இதான் விரும்பியது கிடைக்க, அதுதான் மெயினான ஒரு டைட்டிலாகவே அவங்க வச்சுருக்காங்க. என்ன வேணாலும், அதாவது எதை அவன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கனாக்கா, நல்ல விஷயங்கள் நல்லா கேட்டுக்கோங்களேன். மற்றவர்கள் மனம் துன்பம் இல்லாமல், மற்றவங்களை பழி வாங்காமல், மற்றவங்களை வந்து அழிக்கக்கூடிய எந்த விஷயமும் இது வேலை செய்யாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான நியாயமான உங்களுடைய ஆசை விருப்பங்கள் அனைத்துக்கும் உங்களோட தடைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நீக்கிறதுக்கு தான். ஏன்னா ஏன் தலையில் வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிரஸ்லேருந்து தான் எல்லா எனர்ஜியும் வருது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கேலக்சிக்கு போகிறதே அதில் தான், சரிங்களா. ஸோ இந்த குப்பைமேனியோடைய வேருக்கு அதை உடைக்க சக்தி உண்டு, சரிங்களா. அப்போ உங்களுடைய ஆசைகள் எப்பொழுதுமே ஆட்டோமேட்டிக்காக இன்பில்டாக அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் மூளையில், சரிங்களா. இதான் வந்து விஞ்ஞான தத்துவம். இதை நம்ம எடுத்து நம்ம உள்ளே வைக்கும் பொழுது, தலையில் வைக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணம் பூர்த்தியாகும், நம்மளுடைய எண்ணம் வந்து வலிமையாகும். நல்லா கேட்டுங்களேன், எண்ண ஆற்றலுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும். இதான் வந்து அங்கே விஞ்ஞானம், சரிங்களா. அப்போது நம்ம தலையில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய நியாயமான ஆசைகளை மைண்டில் அதுவாக ஓடும். அது நல்ல விஷயங்களுக்கு மட்டும் அது 100% செயல்பட்டுருக்கு, சரிங்களா. ஸோ உங்களுடைய கனவுகள் ஆசைகள் விரும்பியது கிடைக்க அனைத்துமே இதில் வந்து சக்தியாகும், சரிங்களா. அதனால தான் முன்னோர்கள் செய்ய சொல்லியிருக்காங்க. இது வந்து கால அளவுகள் எதுவுமே கிடையாது. நீங்கள் வைக்கக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு 1/2 ஹவர் வச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் உங்களால் நைட் உட்கார மெடிடேஷன் பண்ணும்போது வச்சுக்கலாம், எல்லா சக்திகளும் கிடைக்கும், சரிங்களா. ஸோ அதனால் இதை எடுத்து தலையில் நம்ம உச்சந்தலையில் சுருவிக்க வேண்டியதான் மண்டக்குள்ளார். அதுக்கப்புறம் பத்திரமா எடுத்து பத்திரமா டப்பாவில் வச்சுருங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் இதை திருப்பி அதை எடுத்து நம்ம ஓரமாக போட்டுட்டு செடிக்கு பக்கத்தில் எங்கேயாவது போட்டுட்டு திருப்பி இன்னொன்று செஞ்சு வச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ குப்பைமேனி வேருக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு, சரிங்களா. அப்போது அதை காப்பு கட்டி எடுக்கணும், அவ்வளோதான். காப்புனா ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. தண்ணி ஊற்றி நான் சொன்னலே அந்த சாப நிவர்த்தி அந்த மந்திரம், அதை எடுத்து அப்படி எடுக்க வேண்டியதான். பிடுங்கிட்டு நம்ம அழகாக அந்த இதை எடுத்து வச்சுட்டு அந்த வேரை மட்டும் பயன்படுத்துங்கள். மிகவும் அற்புதமான ஒரு பேராற்றலை கொடுக்கக்கூடியது தான் அந்த வேர், குப்பைமேனி வேர். ஸோ அதனால் விரும்பியதை கிடைக்க மிகப்பெரிய ஆற்றலை இது கொடுத்துரும், சரிங்களா. அதனால் இதை செஞ்சு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.